காளிதாசன் ஸ்லோகம் பண்ணுறதுக்கு ரொம்ப முகம் சிறந்தவர்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் ரொம்ப அழகாக சொல்லக்கூடியவர் பாகம்னு சொல்லுவோம் நாரிக்கையில் பாக்கம் பாகம் கபித்த பாகம் அப்படிலாம் சொல்கிற வழக்கம் உண்டு இதில் நாரிக்கைல பார்க்கம்னா ஒரு ஸ்லோகத்தை படித்தா அதை புரிஞ்சுக்கணும் எப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேங்காயை நல்லா பிரித்து அப்புறம் இந்த மேலே இருக்கக்கூடிய நாரெல்லாம் பிரித்து விட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் தேங்காய் அதனுடைய ஓட்டை உடச்சி அதில் இருக்க தேங்காயை திருகி சாப்பிடணும் அவ்வளோ கஷ்டப்பட்டு அதனுடைய சுவையை புரிக்கணும் கப்பித்து பாகம் அப்படின்னாக்கா அது லாம்பழம் அது கொஞ்சம் சாதாரண புளிப்பாக இருக்கும் அதில் கொஞ்சம் சர்க்கரை எக்கரையை போட்டு அப்படி சாப்பிட்றதுங்கிறது ஒன்று அதே மாதிரி அது எப்படி எழுதியிருக்கோ அந்த கவிதையை இன்னும் கொஞ்சம் நம்ம சேர்த்துண்டு அதுக்கு தொனிகினி சொல்லி ரொம்ப அழகாக அதை அழகு பண்ணுறதுன்னு இன்னும் அது ஒரு பாகம் ரசிக்கக்கூடிய ஒரு மெத்தட் ஆனால் காளிதாசங்கிட்ட மாத்திரம் என்ன அப்படின்னா திராட்சாபாக்கம் அப்படியே ஒரு திராட்சையை வந்து நம்ம தோளவில் உரிக்க வேண்டாம் ஒன்று ஒன்றா அப்படியே வாயில் போட்டு ரசிக்கிறோம் இல்லையா அது மாதிரி இங்கே சாகுந்தளத்தில் என்ன பண்ணுறார் துஷ்யந்தன் சகுந்தலியை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எளிமையான ஒரு ஸ்லோகம் சரளமான ஒரு ஸ்லோகம் அதை நம்ம சொல்லுவோம் பதல் ஆலித்யம் தண்டிங்கிற ஒரு கவிக்கு தான் பதல் பதல் ஆலித்தியம் உண்டு காளிதாசனுக்கு ஓமையை சொல்லுவோம் ஓமா காளிதாசிய பந்த தண்டினாக பதலாலித்தியம் வாரவேகை அர்த்த கௌரவம் அப்படின்லாம் சொல்லுவோம் வாரவேகிட்ட அர்த்தம் ஜாஸ்தியாக இருக்கும் இங்கே காளிதாசன் பதலாலித்தியம் அப்படியே பதத்தையும் லலிதமாக யூஸ் பண்ணுறான் அதே சமயத்தில் அருமையான ஒரு கருத்தையும் வெளிப்படுத்தி இயற்கையை ரசிக்க வைக்கிறதுக்கான இயற்கையும் ரசிக்கிறோம் ரசிக்கணும் அதே சமயத்தில் சகுத்திலேயும் வரணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்லோகத்தை எழுதினார் களிதாசர் சரசிஜம் அணுவித்தம் சைவலேனா பிரம்யம் சரசிஜம் அனுவித்தம் சைவலேனா பிரம்யம் சரசிஜம்ங்கிறது லோட்டஸ் தம் தாமரை அது ரம்யம் ரொம்ப அழகாக இருக்குது எப்படின்னா சுற்றி பாசி படிஞ்சிருக்கு அந்த தாமரையை சுற்றி அப்படி இருந்து கூட பாசிப்பிருந்திருந்தால் கூட ரம்யம் ரொம்ப அழகாக இருக்குது மலினம் அப்பி ஹிமாம் சோகோ லக்ஷ்ம லக்ஷ்மீம் தனோதி இப்போ சந்திரனை பார்க்குறோம் சந்திரன் தாமரை இதெல்லாம் அழகுக்கு ஒப்பீடான வஸ்துக்கள் இப்போ சந்திரனை பார்த்தோன்னா அங்கே என்ன இருக்குது அப்படின்னா ஒரு மலினம் தெரியுது அதாவது ஒரு கருப்பு திட்டு ஒன்று தெரியுதுங்க ப்யூர் ஒயிட்டாக இல்லை அது அப்போ அங்கே அந்த கருப்பாக ஒன்று தெரியுது அப்படின்னா என்னன்னா அது மலினம்ங்கிற அது கொஞ்சம் மலினமாக இருக்குது அந்த மலினம் அப்படி ஹிமாம்சோகோ ஹிமாம்சு ஹிமாம்சுன்னு சந்திரன் ஹிமாம்சோகோ லக்ஷ்ம லக்ஷ்மியும் தனோதி அதில் வச்சுருக்கக்கூடிய ஒரு பொட்டு மாதிரி ஒரு கருப்பு இருக்க அது லக்ஷ்மியும் தனோதி இங்கே லக்ஷ்மிங்கிறது அழகு அழகை கொடுக்குறது ஸோ சந்திரனில் இருக்கக்கூடிய ஒரு கருந்துட்டு கூட அது ஒரு அழகை கொடுக்குறது அதுமாரி சரசிஜமனுவித்தம் யுத்தம் சைவலேனா ரம்யம் ஒரு தாமரையானது அதை சுற்றி இருக்க கூட பாசி இருந்து கூட அழகாக தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு உடனே சகுந்தலியை பற்றி வரணேன் இயம் அதிகம் அனோக்யா வல்கலேனா பி தன்பி இயம் அதிகம் அனோக்யா மனசுக்கு ரொம்பவும் பிடிச்சா பிடிச்சவளாக இருக்கா மனத்தை அப்படியே ஆக்கர்ஷிக்கிறா அப்படிப்பட்ட ஒரு அழகோடு இருக்கிறப்போ வல்கலை நாபி தர தன்வி வல்கலங்கிறது மரவுடை மர உரி அந்த காலத்தில் மரவுரிகள் தான் தரிச்சுட்டு இருந்தார்கள் இந்த மரவுரி போட்டு இருந்தா கூட எவ்வளோ அழகா இருக்கா வல்கலேனா பி தன்வி அப்படின்னு சொல்லிட்டு உடனே கலிதாசன் சொல்றார் ஈ மதிக மனோக்கியா வல்கலே நாப்பி தன்வி கிமி மதுராணாம் மண்டனம் அழகாக ஆளுக்கு எதுக்கு ஒரு அழகு அழகுணும்னு கூட்டணும் ஏற்கனவே அழகு கிமி வைக்கி மதுரா நாம் மண்டனம் நான் கிருதி நாம் ஆக்கிருதி நல்ல அழகாக இருக்காளுக்கு எதுவுமே தேவையில்லை எதை போட்டாலுமே அழகு தான்ன்றார் மறவொடி போட்டாலும் அழகு அழகு தான் அப்படிப்பட்ட ஒரு அழகாக இருக்கக்கூடியவர் இந்த அழகாக இருக்கிறவளுக்கு வேறு ஒன்றும் பிரிச்சா இதர அலங்காரங்கள் அழகு ஊற்றணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு துஷ்யந்தன் வந்து சகுந்தலையை ரசித்தான் அப்படின்னு முடிக்கிறேன்